இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் வந்து நம்ம விஜயும் பிரபாவும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது கௌதமும் ஐஸ்வர்யாவும் தான் வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தில் இவ்வளோ தில்முள்ளு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவருடைய ஃபோனில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, கையை பிடிச்சிட்டு பேசுகிறது, இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து இவன் தான் ஏமாற்றிட்டுருக்கானா, இவன் தான் இவ்வளோ நாளாக வந்துட்டு சூர்யா வாழ்க்கையில் வந்து விளாண்டுட்ருக்கானா அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, இப்போ ரெண்டு பேர் ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து போகிறாங்க. போகிறப்போ வந்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டே போகிறேன், பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்துட்டு விஜய் கீழே போட்டுறாரு. அதில் லாரி ஏறி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுது. ஆக மொத்தம் அவர் எடுத்த எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீணாக போச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் பிரபா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. உன் அண்ணனை மாட்டி கொடுக்க மாட்டேன்னு தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இன்னுமே கோவப்படுறாங்க விஜய் மேலே. ஆனாலும் எப்படியும் பல நாள் திருட்டுன்னு ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி எப்படியும் மாட்டத்தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி சரி நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு எந்த பிகவும் இல்லாமல் அப்படியே வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பாடா கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி கௌதம் சொன்னதை வேற நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை, அவன் எது சொன்னாலும் நம்புற மாதிரியே பேசுகிறாரு, நம்புற மாதிரி இவங்களும் நடந்துக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடில் இந்த வாரம் வந்துட்டு கௌதம் மாட்ட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து சூர்யாவுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.